எனக்கு டேட்டாவுடைய வேல்யூ டைமுடைய வேல்யூவும் தெரியுங்க, அதனால தான் ஒரே வீடியோவில் ரெண்டு அப்டேட்டு. அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய் டிவியின் மதிய நேர சீரியலான பொன்னி சீரியலில் இப்போ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதாவது இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்க போகுது. இந்த சீரியலில் சக்தியுடைய அம்மா கேரக்டரில் நடிக்கக்கூடிய சமிதா விலகிறாங்க. எனக்கு என்ன டவுட்டு அப்படின்னா, இவங்க நடிக்கக்கூடிய ஜீ தமிழ் சீரியலான பேரன்பு இருக்குல்ல, அது சுபம் சூன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதாவது கடைசி நாள் படப்பிடிப்பெல்லாம் முடிச்சிட்டாங்க, அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்களும் பகிர்வாகி கொண்டு இருக்கின்றன. என்னையா அது, வர வர உங்கள் பேரன்பு பெரும் ஆபத்தை விளைவிக்குது. இப்படி தான் பிரதீப்பை கைத்தட்டி காலி பண்ணீங்க, இப்போ இந்த சீரியலை ஓட்டு போட்டு காலி பண்ணிட்டீங்க போல இருக்கு. அது பார்ட் ஒன்னுக்கு இருந்த வரவேற்பு டூவுக்கு வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல போல, அதனால தான் முடிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இந்த சீரியலுக்கு. இந்த சீரியல் நாயகன் நாயகி ரெண்டு பேருமே இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டிருந்தாங்க, நாங்கள் கூடிய விரைவில் வேறு ஒரு புது ப்ராஜெக்டில் உங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சத்தியம் பண்ணாத குறையா சொல்லியிருக்காங்க. யாரோ இந்த டேட்டா டைமை பற்றி பேசினாங்களே அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, பேரன்பு முடிய இருக்கு. இந்த நிலைமையில் பொன்னி சீரியலில் விட்டும் சமிதா விலகிறாங்க, என்ன விஷயம் தெரியலை. இனி அந்த கேரக்டரில் நம்ம பார்க்கலாம். சன் டிவியின் அருவி சீரியல்லையும் ஜி தமிழின் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்லையும் பார்த்து பழகிய சிந்துஜா விஜயலட்சுமி, உங்களுடைய பேரன்பும் பெரும் ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆனால் பேரன்பு இன்னும் ரொம்ப நாள் வரும்னு நம்பாதீங்க. உங்களுடைய கவலைகளை கமெண்ட் பாக்ஸில் கொட்டுங்க. அப்புறம் இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டுங்க.